ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எப்படின் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான். 10th 11th 12th நம்ம சேனலில் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பப்ளிக் எக்ஸாமில் ஏற்கனவே நம்ம கேட்ட கொஸ்டின்ஸ், அதாவது 2025 வரைக்குமே நம்ம பார்க்க போகிறோம், சரியா? ஏன்னா 2025 வரைக்குமே இந்த வீடியோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம வந்து 2 மார்க் 3 மார்க் நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் சொல்லுவோம், ஒவ்வொரு சாப்டருக்குமே நான் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் சொல்லுவேன், அதையும் நீங்கள் பார்த்துங்க. அஸ் வெல் அஸ் இந்த கொஸ்டினையும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம வந்து கண்டிப்பாக 7 5 மார்க்கை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுகிட்டே அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஓகே, அதாவது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிட்டோம். என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, எப்பயுமே வந்து இப்போ நீங்கள் கடைசி காலத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டினை அடுத்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்க மாட்றாங்க. இது வந்து என்னென்னா ஒரு இயல்பான உண்மையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸசைஸ்லேருந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து கேட்டுருவாங்க. நான் பப்ளிக் எக்ஸாமை பற்றி பேசுகிறோம், கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரப்போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் அதனால் நீங்கள் எக்ஸசைஸ் 1.1 அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸையும் அஸ் வெல் அஸ் வந்து எக்ஸசைஸ் 1.4 இருக்கு பாருங்கள், இதை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே ஒரு 5 மார்க் கண்டிப்பாக உங்களால் எழுதிட முடியும், சரியா? அதனால் கிரேமர்ஸ் ரூலை நல்லபடியாக பார்த்துங்க. கிரேமர்ஸ் ரூல் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் என்னாச்சு பார்த்தா கேட்டுருவாங்க. அதனால தான் எக்ஸசைஸ் 1.4 நான் எக்ஸசைஸ்ன்னு சொல்லும் போது அதோட சேர்த்து அந்த எக்ஸாம்பிள் சமயம் பார்த்துடணும். அப்போ ஃபஸ்ட்டு சாப்டர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1 எக்ஸசைஸ் 1.4 தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதாவது செகண்ட் சாப்டர்னு நம்ம சொல்லும் போது கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்து நமக்கு கேட்க போகிறாங்க, சரியா? அப்போ அந்த ஒரு 5 மார்க் வந்து எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.3 எக்ஸசைஸ் 2.3 தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி எக்ஸசைஸ் 2.5 தெளிவாக பார்த்துங்க, சரியா? இதுலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதுலேயும் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த செகண்ட் சாப்டரில் 7th சம் இருக்கு பாருங்கள், அதாவது இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய் ஆர்க் ஆஃப் இசட் மைனஸ் ஐ டிவைடட் பை இசட் பிளஸ் 2 இருக்கு பார்த்தீங்களா. இந்த டைப்பில் இப்போ 7th சம்மும் 8th சம்மும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் எக்ஸசைஸ் தான். அதே மாதிரி 9th சம்மும் சேம் எக்ஸசைஸ் தான். அந்த எக்ஸசைஸை தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ 11th சம் இருக்கு பாருங்கள், இஸ் ரியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 5th சம் பாருங்கள், பியூர்லி இமேஜினரி. அப்போ இந்த எக்ஸசைஸ் அதாவது 2.3லேருந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு கொஸ்டின் வரப்போச்சு, சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். அது இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் பார்த்துங்க, ஏன்னா 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் வந்து அதிகமாக கேட்கறது இல்லை, சரியா? அதனால் அதை நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். அதே மாதிரி 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர், அதாவது ஆரம்பத்துலேருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், அதாவது ட்ரா தி கிராஃப் ஆஃப் காஸ் எக்ஸ், ட்ரா தி கிராஃப் ஆஃப் டேன் எக்ஸ் வந்து ஏற்கனவே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சைன் எக்ஸோட கிராஃப் வந்து இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமோட கேட்கலாம். அது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின்லாம் என்ன பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி 4th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது, அதாவது டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய், அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிங்க பாருங்கள். 7th சம்மு 8th சம் இந்த மாதிரி சம் வந்து கண்டிப்பாக 4th சாப்டர்லேருந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 2 5 மார்க் வந்து கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. மேக்ஸிமம் 3 5 மார்க் கூட கேட்கலாம். அப்போ எக்ஸசைஸ் 5.1 நல்லா பார்த்துங்க. 5.1 ஃபைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், அதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா? இப்போ ஃபஸ்ட்டு சம்மே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி 5.4 எக்ஸசைஸ் 5.4 பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ்ன்னு சொல்லும் போது கடைசி எக்ஸசைஸ், சரியா? இந்த 3 எக்ஸசைஸை மட்டும் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. 5.2 எக்ஸசைஸ் 5.2 எந்த சம் வந்து கேட்கலாம் அப்படின்னா இந்த 3rd சம் இருக்குது பாருங்கள், ஃபைன் தி சென்டர் ஃபோக்கஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் தி ஹைபர் போலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து செகண்ட் எக்ஸசைஸ்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 5.1 5.2 அதே மாதிரி கடைசி எக்ஸசைஸ், சரியா? இதை மட்டும் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக 2 5 மார்க் உங்களால் அட்டன் பண்ணிட முடியும். அதனால் பார்த்துங்க, ஏன்னா நீங்களே பார்க்கலாம் 5th சாப்டர்லேருந்து எத்தனை சம் வந்து பப்ளிக் எக்ஸாமை கேட்டிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 18 சம் வந்து இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் ரிப்பீட்டடாக பாருங்கள், போதுமானது. அதே மாதிரி 6th சாப்டர்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 2 5 மார்க் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க, சரியா? மேக்ஸிமம் போனால் 3 5 மார்க் கூட கேட்கலாம்.
அப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அந்த நாலு கொஸ்டின், அதாவது காஸ் ஏ பிளஸ் பி, காஸ் ஏ மைனஸ் பி, சைன் ஏ பிளஸ் பி, சைன் ஏ மைனஸ் பி, அந்த நாலு கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அது இல்லாமல் எக்ஸசைஸ் 6.7, சரியா 6.7 நீங்கள் தெளிவாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது ஷோ த தி கார்டீசியன் ஈக்வேஷன் ஆஃப் தி பிளேன், அது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின் தான், ஆனால் 6.7 கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஷோ தட் தி கார்டீசியன் ஈக்வேஷன் ஆஃப் தி பிளேன் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ், அதாவது எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை சி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு வந்து 6.7 கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 6.11 பாருங்களேன், ஃபைன் தி ஈக்வேஷன் ஆஃப் தி சர்க்கிள் பாசிங் த்ரூ தி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்து ஃபிஃப்த் சாப்டரில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க, மொத்தமாக சிக்ஸ்த் சாப்டர் வந்து இது வரைக்கும் 15 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, சரியா. அதே மாதிரி செவன்த் சாப்டர் எடுத்துங்க, செவன்த் சாப்டர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ஐ 7.1, எக்ஸ்ஐ 7.8 இது ரெண்டை பார்த்துட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் இல்லை ரெண்டு ஃபைவ் மார்க் உங்களால் நினச்சி பார்த்தீங்கன்னா எழுதிட முடியும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா. இது வரைக்கும் செவன்த் சாப்டர்லேருந்து எத்தனை ஃபைவ் மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள், 19 ஃபைவ் மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், ஃபஸ்ட் எக்ஸைஸில் இருக்கக்கூடிய அந்த ஜீப் செம்மு, அதே மாதிரி வந்து அந்த லேடர் செம்மு, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி வந்து அந்த சால்ட் ஃபைல் செம்மு, அதே மாதிரி ஹாலோ கோன் செம்மு, இதெல்லாம் வந்து நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி எக்ஸை 7.8 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அதே மாதிரி 8 சாப்டர் வந்து 5 மார்க்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா 8 சாப்டர்லேருந்து ரேராக தான் கேட்குறாங்க. அதுவும் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த யூலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரே ஒரு செம் மட்டும் தான் கேட்குறாங்க, அதை யூலர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 9 சாப்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கேட்கக்கூடியது அந்த எக்ஸைஸ், அதாவது செகண்ட் எக்ஸைஸ், செகண்ட் எக்ஸைஸ்லேருந்து ஒரு ஃபைவ் மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. முக்கியமாக இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுற மாதிரி, இந்த பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்கள், 0 to A அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அதாவது எக்ஸ் மைனஸ் ஏ, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம மைனஸ் பண்ணுவோம்ல, அதாவது கொஸ்டினை ஐன்னு எடுத்துகிட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆன்சரை நம்ம இன்னொரு ஐன்னு எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் 1, 2 ஆட் பண்ணுவோம், 2i ஈக்குவல்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்களா, அந்த மாதிரி சம்ஸ் வந்து நமக்கு வந்து கேட்குறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு பவுண்டரி ஏரியா சம், ஸோ தட் தி ஏரியா ஆஃப் தி ரீஜன் பவுண்டட் பைன்னு சொல்லி செவன் சம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. இதை தெளிவாக பார்த்துங்க. அப்போ 9 செப்டர் வந்து இது வரைக்கும் 16 செம் வந்து கேட்டிருக்காங்க, சரியா, பப்ளிக் எக்ஸாமில். அதுக்கப்புறம் 10th சாப்டர் பாருங்கள், 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த கடைசி எக்ஸைஸ், அதாவது பாப்புலேஷன் செம்மு, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்டம் செம்மு, சரியா, அதாவது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாயிலிங் வாட்டர் 100°C அந்த மாதிரி செம்ஸ், அதாவது கடைசி எக்ஸைஸ் பார்த்திங்களா, அந்த எக்ஸைஸ் நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் இடையில இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் செப்பரபிள் மெத்தட், அதாவது ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம், எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போவோம், அந்த மெத்தட்லேருந்து கண்டிப்பாக ஒரு செம் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான், சரியா. ஆனால் அந்த செம் கூட நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காம கடைசி எக்ஸைஸ் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு 5 மார்க் நீங்க எழுதலாம். மொத்தமா இது வரைக்கும் 10th சாப்டர்ல இருந்து 14 சம் வந்து கேட்டிருக்காங்க 5 மார்க்ல, அதை தெளிவா பாத்துங்க. 11th சாப்டர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸி தான், மொதல் 3 எக்ஸைஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது, கண்டிப்பாக மொதல் 3 எக்ஸைஸ்லேருந்து நீங்கள் ஒரு 5 மார்க் வந்து எழுதிடலாம், சரியா. அதே மாதிரி 12th சாப்டர், 12th சாப்டர் பொறுத்த வரைக்கும் டேபிள் வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து ஈஸியாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா ட்ரூத் டேபிள் வந்து கேட்குறாங்க, இல்லை கொஞ்சம் கொஸ்டினை டஃப்பாக்கி கேட்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த பாருங்கள் 5 சம் இருக்குது பாருங்கள், இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட் எக்ஸைஸில் கடைசி 2 செம், 9 செம், 10 செம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க, சரியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஓவராலாக 5 மார்க்ஸ். நான் சொன்னக்கூடிய எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன், மேபி நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இதோட PDF லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி அப்படின்னா நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சன், தேங்க்யூ.